உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், கார்த்திக் சார் வந்திருக்காரு, அவர் தான் மிஷினை சரி பண்ணியிருக்காரு. கார்த்திக், நீ அந்த மிஷினை சரி பண்ண? ஆமாம், நான் தான் சரி பண்ணேன். என்னால் நம்பவே முடியல, இந்த மிஷினை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? என்ன இப்படி சொல்லிட்டேன்? அந்த மிஷினோட மாடல் நம்பரை நெட்டில் போட்டேன்னா கேட்லாக் வரப்போகுது. அதை பார்த்தா அதில் எப்படி சரி பண்ணணும்னு போட்டிருக்கோம். 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாமே. அப்படியா? இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் மிஷின் ஓடல தெரியுமா? அதனால் 10 லட்சம் லாஸ் ஆயிருக்கு. நீ முதல் முறையாக காலடி எடுத்து வச்ச நேரம் 10 லட்சம் போயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? இவர் கம்பெனிக்கு வந்ததுக்கும் மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா நஷ்டம் நஷ்டம் தானே. சரி, பரவாயில்ல, விட. இன்னைக்கு முதல் நாளா வந்திருக்க, இந்த நஷ்டத்தை நானே ஏத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், ஏன் சார் நஷ்டம்னு சொல்றீங்க? கார்த்திக் சார் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்காரு. வேலைக்கு வந்த உடனே ரிப்பேர் ஆன மிஷினை சரி பண்ணி ஓட வச்சிருக்காரு. அது சரி, ஆனால் லாஸ் ஆனதை எப்படி ஈடுகட்ட முடியும் சார்? 2 மணி நேரம் தான் மிஷின் ஓடாமல் இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 2 மணி நேரம் ஓட்டி செஞ்சு நாங்கள் அதை சரி பண்ணிடுறோம் சார். ம், சரி, ஓகே. நீங்கள் ஓவர் டைம் பண்ணுறதா சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனந்த், இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னு சொன்ன, ஆனா கார்த்திக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. பார்த்தல, முதல் பால்லே 6 அடிச்சிட்டான். அவன் இன்னைக்கு தானே வந்திருக்கான், போக போக என்ன பண்ண போறான்னு நான் பாக்குறேன். எனக்காக எதுக்கு நான் ஓட்டம் பாக்குறீங்க சார்? நீங்கள் இந்த கம்பெனிக்கு வரமாட்டீங்களான்னு நாங்கள் எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனால் நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, அதுவும் சாதாரண தொழிலாளியா? எங்களில் ஒருத்தனாக வந்திருக்கீங்க. நீங்கள் வந்த முதல் நாள்லையே உங்களை தூக்க விட்டுருவோமா சார்? 2 மணி நேரம் இல்லை சார், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டி செய்ய தயாராக இருக்கோம் சார். சார், நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோம். சரி, வரேன் சார். நல்லா கேட்டுக்க, இப்போ உனக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. மீனாட்சி இப்போ இங்கே இல்லை, அவள் வரவும் மாட்டா, அவுட் ஹவுஸே கதின்னு கிடப்பா. சவால் விட்டு மாட்டிக்கிட்டதால கார்த்திகும் கம்பெனியே கதின்னு கிடப்பான். அதனால பகல் பூராவும் அத்தை தனியாக தான் இருக்காங்க. நடந்ததெல்லாம் நினச்சி மனசுடைஞ்சு இருப்பாங்க. அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க. எப்படி? இப்போ நீ எதுக்காக இந்த வீட்டில இருந்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்தோட மூத்த மருமகங்கிற அங்கீகாரம் உனக்கு வேணும், அதான உன்னோட எதிர்பார்ப்பு. ஆமா, ஆனா அத்தைக்குதான் என்ன பார்த்தாலே பிடிக்காதே. ஏன் பிடிக்காது? நீ முயற்சி பண்ணா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஈஸியா உன்னை பிடிக்க வைக்க முடியும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். சொல்லு. சோறு தண்ணி கூட இல்லாம நாள் கணக்குல வாழ்ந்து காட்டிடுவாங்க. ஆனா பூஜை புனஸ்காரம் பண்ணாம ஒரு நாள் கூட அவங்களால வாழ முடியாது. அந்த சாமி சென்டிமெண்ட மட்டும் கையில எடுத்தனா அத்தையை ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். அப்படியா சொல்ற? ஆமா, ஒரு 4-5 நாளைக்கு தினமும் சாமி ரூம்க்கு போய் விளக்கு போட்டு பக்தி பாட்டு பாடி பூஜை செஞ்சு பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அத்தை நெத்தியில வச்சு விட்டு பாரு. தங்கமே, நீ தாண்டி என்னோட மூத்த மருமகன்னு சொல்லி உன்னை வாரி எடுத்து முத்தம் கொடுத்து தட்டமாலை சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. அத்தைய கவுக்கறதுக்கு இதை விட்டா வேற ஐடியாவே இல்ல. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு வாங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடு. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. வா. பலார்னு அரைஞ்சு இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அத்தை வேண்டாம்.
எதுவா இருந்தாலும் விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அமைதியா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியா நீ? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, என்னைய கை நீட்டி அடிக்க வரீங்களா? நீங்களும் ஒரு பெரிய மனுஷியா, போய் தொலைங்க. என்ன அடிக்கிறதுக்கு நீ யாரடி? நான் இந்த வீட்டோட மருமக, என்ன தைரியம் இருந்தா அத்தை மேலேயே கை வச்சு அவங்களை கீழே தள்ளி விடுவேன். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, என்ன எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு எங்க இருந்த தைரியம் வந்தது? இன்னொரு தடவை நீ அப்படி சொன்ன வாயை இழுத்து வச்சு தச்சு வச்சிருவேன். இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனா, அது எங்களோட மீனாட்சி அக்கா மட்டும்தான். தாலி தேவலன்னு வீசிட்டு போனவ இந்த வீட்டு மூத்த மருமகளா? இருடி இரு, இன்னும் ரெண்டு நாளும் மூணு நாளும் சவால ஜெயிச்சு காட்டுன்னு போன உன் புருஷன் கார்த்தி அந்த சவால தாக்கு பிடிக்க முடியாம துண்ட காணும் துணிய காணும் ஓடி வருவான் பாரு. உன்னையும் இழுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போறனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமக ரியாதானு இந்த உலகமே சொல்லும். அப்ப நீ தெரிஞ்சுப்ப நான் யாருன்னு. அடச்சி, சவால்ல ஜெயிக்க போறது என்னோட புருஷன் தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண போற முதல் வேலையே ஆனந்த் மாமாவ மீனாட்சி அக்கா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது தான். அதுக்கப்புறம் அதே ஆனந்த் மாமா உன்னை விரட்டி அடிக்கிறாரா இல்லையான்னு பாரு. அது மட்டும் நடக்கலன்னா என் பேரு தீபா இல்ல. என்ன, நீ உன் புருஷன் மாதிரி சவால் விடுறியா? ஆமாண்டி, சவால் தான். அப்ப சரிடி, இந்த வீட்டை விட்டு போறது நீயா இல்ல நானான்னு பாத்துடலாம். இங்க பாருங்க அத்த, உங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டான் அந்த ரியா. இனிமே நான் அவளை சும்மா விட போறதில்ல. ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் அவளை இங்கிருந்து துரத்திடுவேன். துரத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.